ஐரோப்பிய யூனியனில் உக்ரைன் இணைய அழைப்பு. ஐரோப்பிய யூனியன் அமைப்பில் உக்ரைனை இணைத்து கொள்ளலாம் என்று ஐரோப்பிய ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. இதையடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அமைப்பில் இணைவதற்கான முயற்சியில் உக்ரைன் ஒரு படை முன்னேற்றம் கண்டுள்ளது. இதுகுறித்து ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வன்டர்லயன் கூறுகையில், ஐரோப்பிய பிராந்தியத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக உக்ரைன் நாட்டவர்கள் தங்களது உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். எனவே ஐரோப்பிய யூனியனில் இணைத்துக் கொள்வதற்கான தகுதி உக்ரைனுக்கு இருக்கிறது. எனினும் யூனியனில் இணைவதற்கான அடிப்படை தேவைகளான சட்டத்தின் ஆட்சி, மனித உரிமைகள், ஊழல் ஒழிப்பு போன்றவற்றில் உக்ரைன் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும். பிரான்சில் திறந்தவெளி நிகழ்ச்சிகளுக்கு தடை. ஐரோப்பா முழுவதும் இதுவரை காணாத வெப்ப அலை வீசி வருகிறது. இந்த சூழலில் திறந்தவெளி நிகழ்ச்சிகளுக்கு பிரான்ஸ் அரசு தடை விதித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக பார்டோ நகரை சுற்றிலும் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் மக்கள் பெரும் திரளாக கூடும் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் திருமணம் போன்ற தனியார் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி உண்டு. வியாழக்கிழமை மட்டும் பிரான்சின் சில பகுதிகளில் முந்தைய ஆண்டை விட 40 டிகிரி செல்சியஸ் அதிக வெயில் இருந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. புவி வெப்பமயமாதலின் விளைவாக சமீப காலங்களில் கடுமையான வெப்ப அலைகள் அடிக்கடியும் மிக நீண்ட காலத்துக்கும் ஏற்படுவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தன. இந்த வெப்ப அலையால் ஸ்பெயின், இத்தாலி, பிரிட்டன் ஆகிய நாடுகளும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உக்ரைனில் மேலும் ஒரு நகரை தாக்க ரஷ்யா ஆயத்தமாகிறது, இராணுவம் குற்றச்சாட்டு. கிழக்கு உக்ரைனில் ஸ்லோவியான்ஸ்க் நகர் மீது தீவிர தாக்குதல் நடத்த ரஷ்யா தயாராகி வருவதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு இராணுவம் கூறுகையில், டான்பாஸ் பிராந்தியத்தின் செவரோ டொனெக்ஸ் நகரை முழுமையாக கைப்பற்றுவதற்காக ரஷ்ய படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதே நேரம் அருகில் உள்ள ஸ்லோவியான்ஸ்க் நகர் மீது தாக்குதல் நடத்தி முன்னேறவும் அவர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். அதற்காக தொலைவிலிருந்து ராக்கெட் குண்டுகள், பீரங்கிகள் மூலம் அவர்கள் சரம் வாரி தாக்குதல் நடத்தினர். மேலும் புறநகரில் உள்ள ஒரு கிராமத்தை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர ரஷ்யர்கள் முயற்சிக்கின்றனர். எனினும் அந்த முயற்சியை உக்ரைன் இராணுவத்தினர் வெற்றிகரமாக முறியடித்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அசாஞ்சேவை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த பிரிட்டன் ஒப்புதல். போர் ரகசிய ஆவணங்களை கசியவிட்ட வழக்கில் விக்கிலீக்ஸ் வலைதள நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சேவை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த பிரிட்டன் அரசு நேற்று ஒப்புதல் அளித்தது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவர் ஜூலியன் அசாஞ்சே. 50 வயதாகும் இவர் இராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர் தொடர்பான தங்களது இரகசிய ஆவணங்களை அவரது வலைதளத்தில் கசியவிட்டதாக அமெரிக்க அரசு குற்றம் சாட்டி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2010 பிரிட்டன் வந்த அவரை பாலியல் வழக்கு ஒன்றில் அந்த நாட்டு அதிகாரிகள் கைது செய்தனர். பின்னர் 2012 ஜாமீனில் வெளியே வந்த அசாஞ்சே ஈக்வடார் தூதரகத்தில் தஞ்சமடைந்தார். எனினும் அவருக்கு அடைக்கலம் அளித்திருந்த ஈக்வடார் தூதரகம் அவரை 2019 வெளியேற்றியது. அதையடுத்து 2012 ஜாமீனில் நிபந்தனையை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் பிரிட்டன் போலீசார் மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அசாஞ்சேவை தங்கள் நாட்டிற்கு நாடு கடத்த வேண்டும் என்று அமெரிக்கா சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை லண்டன் நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜனவரியில் தள்ளுபடி செய்தது. எனினும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை டிசம்பர் மாதம் தள்ளுபடி செய்து அசாஞ்சேவை நாடு கடத்த அனுமதி அளித்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய பிரிட்டன் உச்சநீதிமன்றத்தில் அனுமதி கோரப்பட்டிருந்தது. எனினும் அந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதன் தொடர்ச்சியாக அசாஞ்சேவை அமெரிக்காவுக்கு நாடு கடத்துவதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை வெஸ்ட்மின்ஸ்டர் மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி கடந்த ஏப்ரல் 20 பிறப்பித்தார். அதையடுத்து அந்த உத்தரவு உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அசாஞ்சேவை நாடு கடத்துவதற்கு உள்துறை அமைச்சர் பிரீத்தி பட்டேல் தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளார். எனினும் இந்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக ட்விட்டரில் விக்கிலீக்ஸ் இணையதளம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு நன்றி, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உருக்கம். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுத உதவி வழங்கிய அமெரிக்காவுக்கு நன்றி கடன்பட்டிருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.
ரஷ்யா உக்ரைன் போர் சூழல் நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு உதவி வருகிறது. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பீரங்கிகள், வெடிமருந்துகள், கடற்படை பாதுகாப்பு ஆயுதங்களை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள ஜெலன்ஸ்கி, டான்பாஸ் பாதுகாப்புக்கு இந்த உதவி பக்கபலமாக இருக்கும் எனவும், அமெரிக்காவின் இந்த உதவிக்கு நன்றி கடன்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக மீன்பிடித்தால் நடவடிக்கை, உலக வர்த்தக அமைப்பு எச்சரிக்கை. உலக வர்த்தக அமைப்பில் 164 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இதன் 12வது உறுப்பினர்கள் கூட்டம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்றது. இதில் கடந்த 27 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள உலக வர்த்தக அமைப்பின் விதிகள் சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள உறுப்பு நாடுகள் சம்மதம் தெரிவித்தன. மேலும் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இழுபறியில் இருந்து வந்த மீன்பிடி மானிய ரத்துக்கான ஒப்பந்தமும் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி சட்டவிரோதமாக அத்துமீறி மீன்பிடித்தல், முன்னறிவிப்பின்றி மீன்பிடித்தல், அதிகளவில் மீன்பிடித்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் மீன்பிடி மானியத்தை ரத்து செய்யும் ஒப்பந்தத்துக்கு உறுப்பு நாடுகள் ஒப்புதல் அளித்தன. மேலும் அனைத்து நாடுகளிலும் கரோனா தடுப்பூசியை தயாரிப்பதற்காக தற்காலிகமாக காப்புரிமையை ரத்து செய்யும் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன்படி கரோனா தடுப்பூசியை தயாரிக்க இதை கண்டுபிடித்த நிறுவனங்களிடம் காப்புரிமை பெற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற இந்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், உலக வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் உறுப்பு நாடுகளை ஊக்குவிக்கின்றன, நீண்டகாலமாக இழுபறியில் இருந்த பிரச்சினைகளில் தீர்வு எட்டப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். பிரிட்டனில் ஒரு விரல் புரட்சி செய்த பயில்வான் கின்னஸிலும் இடம்பெற்றார். பிரிட்டனைச் சேர்ந்த தற்காப்பு கலை நிபுணர் ஸ்டீவ் கீலர், பழுத்துக்குவதில் வல்லவரான இவர் தற்போது புதிய கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். தன்னுடைய நடு விரலை வைத்து மட்டும் 129.50 கிலோ எடை தூக்கி இவர் ஒற்றை விரலில் அதிக எடை தூக்கிய நபர் என்ற சாதனையை தற்போது புரிந்துள்ளார். 129.50 கிலோ எடை கொண்ட ஜிம் பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் 6 இரும்பு வட்டங்களை ஒன்றாக வைத்து அதை தனது நடு விரலில் தூக்கி சுமார் 8 வினாடி நேரம் நிறுத்தியுள்ளார் ஸ்டீவ். இந்த சாதனையை இவர் கடந்த பிப்ரவரி மாதம் புரிந்த நிலையில் கின்னஸ் உலக சாதனை அமைப்பு இவருக்கு இப்போது அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதுகுறித்து ஸ்டீவ் கூறுகையில், இதை தூக்குவதற்கு மிகவும் சிரமமாகவும் வலியாகவும் இருந்தாலும் எனது விரல் பலம் வாய்ந்ததாக இருப்பதை நினைத்து பெருமையாக உள்ளது. இந்த சாதனையை முறியடித்ததில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். எனது தந்தை மூலமாகத்தான் எனக்கு இந்த பயிற்சி அறிமுகமானது. அவருக்கு மிகவும் நன்றி என கூறியுள்ளார். முதல் ஒருநாள் போட்டியில் 232 ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வீழ்த்திய இங்கிலாந்து. நெதர்லாந்து சென்றுள்ள இங்கிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது. முதல் போட்டி ஆம்ஸ்டெல்வினில் நடந்தது. டாஸ் வென்ற நெதர்லாந்து அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இங்கிலாந்து அணியின் ஜெசன் ராய் 1 ரன்னில் ஆட்டம் இழந்தார். பின் இணைந்த பில்சால்ட், டேவிட் மலான் ஜூடி நெதர்லாந்து பந்துவீச்சை வெளுத்து வாங்கியது. இவர்கள் இருவரும் சதம் கண்டனர். 2வது விக்கெட்டுக்கு 222 ரன் சேர்த்த போது பில்சால்ட் 122 ரன்னில் அவுட் ஆனார். அடுத்து வந்த ஜாஸ் பட்லர் சிக்ஸர் பவுண்டரிகளாக விளாசினார். அபாரமாக ஆடிய பட்லர் 47 பந்தில் சதம் கண்டார். 3வது விக்கெட்டுக்கு 284 ரன் சேர்த்த போது மலான் 125 ரன்னில் அவுட் ஆனார். கேப்டன் யான் மார்க்கன் டக் அவுட் ஆனார். அடுத்து வந்த லியாம் லிவிங்ஸ்டன் அரை சதம் கடந்து கை கொடுத்தார். இங்கிலாந்து அணி 50 ஓவரில் 4 விக்கெட்டுக்கு 498 ரன் எடுத்தது. பட்லர் 162, லிவிங்ஸ்டன் 66 ரன்களுடன் அவுட் ஆகாமல் இருந்தனர். இதன் மூலம் ஒரு நாள் போட்டி அரங்கில் ஒரு இன்னிங்ஸ் அதிக ரன் குவித்து புதிய சாதனை படைத்தது இங்கிலாந்து. இதற்கு முன் 2018 நாட்டிங்ஹாமில் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து அணி 481 ரன் எடுத்தது சாதனையாக இருந்தது. இந்த நிலையில் 499 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய நெதர்லாந்து அணி 49.4 ஓவர்களில் 10 விக்கெட் இழப்புக்கு 266 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதனால் இங்கிலாந்து அணி 232 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலக வரைபடத்திலிருந்தே உக்ரைன் காணாமல் போகும், எச்சரிக்கை விடுக்கிறார் முன்னாள் ரஷ்ய அதிபர். உக்ரைன் இன்னும் 2 ஆண்டுகளில் உலக வரைபடத்திலிருந்து இல்லாமல் போகலாம் என்று
ரஷ்ய முன்னாள் அதிபர் எச்சரித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய முடிவு செய்ததால் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது. மாத கணக்கில் இந்த போர் தொடர்ந்து நடக்கிறது. போர் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் போலந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு அகதிகளாக இடம்பெயர்ந்துள்ளனர். உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக உலக அளவில் பெரும் பொருளாதார பின்னடைவும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள சீவிரோடோனெஸ்ட் மற்றும் கார்கிவ் ஆகிய பகுதிகளில் ரஷ்ய படைகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகின்றன. ரஷ்யாவின் ஏவுகணைகள் உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. சீவிரோடோனெஸ்ட் நகரில் கடைசி பாலத்தையும் ரஷ்ய படைகள் தகர்த்த முப்பின் அங்குள்ள மக்களை உக்ரைன் இராணுவம் அப்புறப்படுத்தி வருகிறது. தற்போது டான்பாஸ் நகரை கைப்பற்ற ரஷ்யா விரும்புகிறது. ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க உக்ரைனுக்கு அதிநவீன ஏவுகணை தடுப்பு ஆயுதங்கள் தேவை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ரஷ்யாவின் முன்னாள் அதிபரான டிமிட்ரி மெத்வேவ் உக்ரைன் குறித்து கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து டிமிட்ரி மெத்வதேவ் கூறும்போது உக்ரைன் தனது முதலாளிகளிடமிருந்து வரும் 2 ஆண்டுகளில் டெலிவரிக்கான கட்டணத்துடன் எல்என்ஜினை பெற விரும்புகிறது என்று ஒரு அறிக்கையை பார்த்தேன். உக்ரைனின் இந்த திட்டம் உடைந்துவிடும். முதலில் அடுத்த 2 ஆண்டுகளில் உலக வரைபடத்தில் உக்ரைன் இருக்குமா? அமெரிக்கர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர்கள் ரஷ்யா எதிர்ப்பு திட்டத்தில் மிகவும் முதலீடு செய்கிறார்கள். மற்ற அனைத்தும் அவர்களுக்கு ஒன்றுமில்லை என்றார்.